சீமானோட சொந்த கட்சி அது. அப்படி இருக்கும்போது அவங்க மனைவி வரது என்ன தப்பு? சார் நீங்கள் சீமானோட சொந்த கட்சி இல்லை, எப்படி எப்படி சொல்ல முடியும் நீங்கள்? இந்த வெற்றிக்குமரன் மதுரையில் அவர்லாம் கட்சிக்கு நிறையா உழைச்சிருக்கார், நிறையா உடல் உழைப்பும் இருக்கிறது, பொருளாதார ரீதியாகவும் அவர் நிறையா உதவி பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆல் ஆஃப் அ சடன் கட்சியை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவர் கூட எந்த ஒரு இணக்கமான உறவும் மற்றவங்க யாரும் பேணக்கூடாதுன்னு கூட இவங்க வந்து ஒரு நோட்டீஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படிங்கும்போது இந்த 12 வருஷமாக உருவான நாம் தமிழர் கட்சியில் அடிமட்டத்திலிருந்து வந்தவர்களோட உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்குது. அதிமுகவோ திமுகவோ நாம் தமிழரும் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இந்த கட்சியை நாங்கள் உருவாக்குகிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு பெரிய எழுச்சிக்காக இந்த கட்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு எங்கேயாவது அவங்க கிளைம் பண்ணுறாங்களா, சொல்கிறாங்களா? இல்லை இல்லை. அப்போ டிஎம்கே மாதிரியான ஒரு பரபலம் படைத்த ரொம்ப ஒரு பெரிய கட்சியில் போய் சேராமல் VCK மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியில் அது வரைக்கும் சேர்றது ஏன்? ஆதவ அர்ஜுனை நாளைக்கு ஒரு கள்ளக்குறிச்சி பொது தொகுதியில் நிற்க வைத்து அவர் எம்பியாக்கி நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி அதானிங்கிற ஒரு பண முதலையை வளர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நாளைக்கு நம்ம போய் நாடாளுமன்றத்தில் வைக்க முடியுமா? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டை அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு நாச்சியால் சுகந்தி அவர்களிடம் அவர்களும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பாருங்கள். மேடம் வணக்கம். வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் அதற்கான தேர்தலுக்கான விஷயங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை தமிழ்நாட்டில் சொல்லலாம். ஏன்னா கூட்டணி கட்சிகள் எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை. எந்த கூட்டணியில் யார் இருக்கிறார்கள், எத்தனை சீட்டு, யார் எங்கெங்கே போட்டியிட போகிறாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் போயிட்டுருக்கு. இந்த நிலையில் திடீரென்று நாம் தமிழர் கட்சியோட சின்னம் வந்து இன்னொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை? அது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து என்னென்னா, நாம் தமிழர் வளர்ச்சிங்கிறது இருக்குது, அந்த வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக செய்கின்ற ஒரு யுக்தியாகவும் அதை அப்படி தான் பார்க்குறோம். அது காரணம் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, தேர்தல் ஆணைய விதிமுறைகள் படி நாம் தமிழர் ரெஜிஸ்டரான கட்சி அப்படின்னாலும் சின்னம்ங்கிறது டெம்பரவரி சின்னம் தான் அவங்களுக்கு அப்படின்றது அவங்க தரப்பு நியாயம், கவர்மெண்ட் சைடில் கொடுக்குற ஒரு நியாயம்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு இது பொதுவெளியில் பேசப்பட்டு. இத்தனைக்கும் அந்த கட்சி வந்து இந்த சின்னத்தை கொடுத்தாங்களே பிஜேகேன்னு ஒரு கட்சி, அது வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு பாப்புலரான கட்சியும் கிடையாது, இப்போ ரீசெண்டாக தொடங்கப்பட்ட கட்சி தான், அது ஒரு தேசிய கட்சி கூட கிடையாது. அப்படிங்கும்போது அந்த கட்சிக்கு தூக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்நேரம் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கணும். இந்த மாதிரி கேசஸ் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தான் ஃபைல் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் இன்ன வரைக்கும் கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ லெத்தாஜிக்காக இருக்கீங்க. ஏன்னா நாம் தமிழரோட அடையாளம் அப்படிங்கிறது அந்த சின்னம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு 6 வருஷமாக அந்த சின்னத்தில், அது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது விவசாய சின்னம். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர்தல் ஆணையம் தான் முடிவு எடுக்கணும், அதான் முடிவு எடுக்கணும், நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனாலும் எதுவும் நடக்காது. இல்லை அது வந்து உங்களுக்கு என்னென்னா, ஆஸ் பர் அந்த ரூல்ஸ், தேர்தல் ஆணையம் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஒரு கட்சினா இத்தனை எம்எல்ஏஸ் இருக்கணும், இல்லை இத்தனை எம்பிஸ் இருக்கணும், இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறையின் கீழ் அவங்க அதை டிசைட் பண்ணுவாங்க. இப்போ நாம் தமிழர் மாதிரியான ஒரு கட்சி, VCK மாதிரியான கட்சிகள் ஆல்ரெடி இந்த சின்னத்தை வாங்கி அவங்க பாப்புலரைஸ் ஆனால் இவங்க ரிக்வஸ்ட் பண்ணலாம், நாங்கள் இப்போ வந்து எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, இல்லை எங்களுக்கு நாங்கள் அந்த சின்னத்தில் இத்தனை தடவை நாங்கள் போட்டிகிட்டு இருக்கோம், அது எங்கள்கிட்ட இதாகிடுச்சுன்னு நீங்கள் அதை ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதை கொடுக்கும் அந்த சின்னத்தை. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இப்போ வந்து இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இல்லையா, சின்னத்தை தூக்கி வேறவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த விவசாய சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழரோட சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்துச்சுல, அப்போ கூட சின்னம் கிடைக்காதோங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. தேர்தல் ஆணையத்தில் இவங்க ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க, அந்த சின்னத்தை இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது அப்போ அந்த தேர்தலப்போ நீங்கள் ஒரு இடைத்தேர்தலுக்கு கஷ்டப்பட்டு வாங்கினீங்கல்ல, அப்போது இந்த மாதிரி பொது தேர்தல் வரும்போது ஏன் நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்க? போராடி இருக்கணும் இல்லையா? இந்நேரம் நீங்கள் உச்சநீதிமன்றம் போயிருந்துருக்கணும். தேர்தல் உச்சநீதிமன்றம், அதுவும் வந்து இந்த கேஸ் வந்து இந்த சந்திரசூட் நீதியரசர் சந்திரசூட் மாதிரியான ஒரு நீதிபதி கிட்ட போனால் நிச்சயமாக அது வந்து அவர் வந்து ஃபேவரான ஒரு ரிசல்ட் கொடுப்பார். அப்படிங்கும்போது ஏன் வந்து இத்தனைக்கும் நாம் தமிழர் கட்சியில் பாக்கியராஜன் இருக்கார் இல்லையா, சே பாக்கியராஜன், அவருடைய சகோதரர் வந்து உச்சநீதிமன்றத்தில் தான் வழக்கறிஞர். நீங்கள் வந்து ஈஸியாக மூவ் பண்ணியிருக்க முடியுமே. ஏன் அவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்க? சின்னம் தான் முக்கியம் அப்படின்ற போது சின்னம் வச்சு தான் தமிழ்நாடு முழுவதும் வந்து ப்ராப்ளம் ஆனாங்க. தேர்தலின் போது வந்து சைக்காலஜிக்கு அதை அஃபெக்ட் பண்ணும். திடீர்னு வந்து நாம் தமிழர் கட்சியோட சின்னலனா எங்கே போய் தேடுவாங்க? அப்போ இரட்டை இலை சூரியன் தானே, அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி இருந்தும் இந்த விஷயத்தில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அலட்சியமாக இருக்குது. அதற்கான காரணம் தான் புரியல. இப்போ மற்ற விஷயங்களில் அவங்கள பற்றி நிறையா பாசிட்டிவான தகவல்கள் வருகிற மாதிரி நிறைய நெகட்டிவான தகவல்களும் கடந்த 4-5 மாதங்களாக பல்வேறு விஷயங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ அவங்களோட மனைவியோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கட்சிக்குள்ளே நிறையா இருக்குது அப்படிங்கிறது மதுரையில் கூடாதா இல்லை அது. அப்போ நம்ம வந்து எதிர்த்தரப்பில் இருக்கிற திமுகவையோ அதிமுகவையோ வேறு எந்த கட்சிகளையும் நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கான தகுதியை இழந்துடுறோம்ல. இப்போ வந்து அதிமுக திமுக என்பது வந்து கருணாநிதி அவர்களோ இல்லை வந்து சில ஜெயலலிதா அவர்களோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ ஆரம்பிக்கலை. அதில் பார்த்தீங்கன்னா யாரோ கட்சி ஆரம்பித்தாங்க. இப்போது அதிமுக எடுத்துக்கொண்டால் எம்ஜிஆர் ஆரம்பித்தார், ஜெயலலிதா வந்தாங்க சம்மந்தமே இல்லாமல். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்காங்க. இங்கே அதிமுக எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் சீமான் கட்சி ஆரம்பித்தார், சீமானோட சொந்த கட்சி. அது அப்படி இருக்கும்போது அவங்க மனைவி வரதுல என்ன தப்பு சார்? நீங்கள் சீமானோட சொந்த கட்சி இல்லை, எப்படி எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அவர் ஆரம்பித்தார். ஆரம்பிச்சு அந்த ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வந்து முள்ளிவாய்க்கால் படுகொலை நடந்த பிறகு அதில் வந்து இறந்து போனார் இல்லையா டைரக்டர் மணிவண்ணன், அவரோட பார்ட் இதுல எல்லாம் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு இருந்த பல தலைவர்கள் பல ஆளுமைகளோட உழைப்பில் வந்த கட்சி. நீங்கள் வந்து அது அத்தனையும் தூக்கி கொண்டு போய் சீமான் அவர்களிடம் கொடுத்தால் சீமானா அதை ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ சீமான் இப்போ அவங்க ஒய்ஃபை வந்து அதுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகுங்கிறாங்க, அது சீமானுக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னா அப்போ வந்து அவங்களுக்குலாம் தெரியாமல் தான் நடக்குதா? சீமான் ஒத்துக்கிட்டு தான் அதெல்லாம் நடக்குதுன்னு கேட்குறேன். இல்லை அதாவது என்னென்னா எப்போயுமே என்னென்னா அரசியலுக்குள் இல்லை ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நீங்கள் நம்மளோட துணை வாழ்க்கை துணை அது வந்து மனைவி நடத்துகிற பிஸ்னஸ்க்குள்ளே கணவர் வந்தாலோ கணவர் நடத்துறக்குள்ளே ஒரு தொழிலுக்குள்ளே மனைவி வந்தாலோ அந்த தொழிலே வந்து என்ன ஆகும்னா டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது பாலிடிக்ஸ்குள்ளே இப்போது இந்த பெரிய பெரிய தலைவர்களோட வாழ்க்கை வரலாற்றெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கருணாநிதி ஐயாவே எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு 2 மனைவிகள் தானும். அவங்க யாருமே அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிலையோ இல்லை அவர் பொலிட்டிக்கலாக ஒரு இடத்துல வந்து முடிவெடுக்கிறதுலையோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கிடையாது. பட் இப்போ ரீசெண்டாக வருகின்ற தகவல்கள் எல்லாம் என்ன அப்படின்னா நாம் தமிழரில் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து அவருடைய மனைவி வந்து தலையிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. குறிப்பாக வந்து இப்போ ரீசெண்டாக அந்த வெற்றிச்செல்வன் வெற்றிக்குமரன் மதுரையில் அவர்லாம் கட்சிக்கு நிறையா உழைச்சிருக்கார், நிறையா உடல் உழைப்பும் இருக்கிறது, பொருளாதார ரீதியாகவும் அவர் நிறையா உதவி பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஆல் ஆஃப் அ சடன் கட்சியை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவர் கூட எந்த ஒரு இணக்கமான உறவும் மற்றவங்க யாரும் பேணக்கூடாதுன்னு கூட இவங்க வந்து ஒரு நோட்டீஸ்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் கூட அவர் அவங்களோட மனைவி பெயர் தான் அடிபடுது. அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்று தான் அவர் கட்சியை விட்டு வெளியே நீக்கிறாங்க. அப்படிங்கும்போது எந்த விஷயம் வந்தாலும் அதில் இடையில வந்து ஒரு தகவல் வந்தது அவங்கள வந்து பொதுச் செயலாளராக நியமிக்க போகிறாங்க சொல்லிட்டு. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல்லாம் ஒரு கட்சிக்குள்ளே வந்து அப்படி பேச முடியாது சரிங்களா? ஸோ அப்போது ஏதோ ஒரு விஷயம் அங்கே புகஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அந்த இடத்துல வந்து அந்த கட்சியோட ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக சீமான் அவர்களால் செயல்பட முடியலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுலேருந்து வருது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களோட மனைவியோட குறுக்கீடு என்பது வந்து கட்சியை வந்து சரிவை நோக்கி செலுத்துது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? இது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஆரம்பத்தில் கட்சிக்காரங்க அதை எப்படி பார்க்குறாங்க? சரி மற்ற விஷயங்களை விடுங்க, நான் தனிப்பட்ட முறையில் கட்சிக்காரங்க திருமதி சீமான் அவர்கள் உள்ள வரதை எப்படி பார்க்குறாங்க? அது வந்து என்னென்னா யாருமே அதை வந்து ரசிக்க மாட்டாங்க, ரசிக்கவும் மாட்டாங்க, ரசிக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னீங்கன்னா மற்ற கட்சிகளை விட இந்த 12 வருஷமாக உருவான நாம் தமிழர் கட்சியில் அடிமட்டத்திலிருந்து வந்தவர்களோட உழைப்பு தான் அங்கே அதிகமாக இருக்குது சரிங்களா? அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து திடீர்னு இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு பொசிஷனுக்கு வர்றது அப்படிங்கிறத நான் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த எந்த தொண்டருமே அதை ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை இவங்க கட்சிக்காக ஏதாவது பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்களா? முடியாது. இல்லை இந்த கட்சியை வந்து திமுக எதிர்த்து திமுக ஆரம்பித்தார். திமுக வந்து குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் விமர்சனம் செய்வார். இப்போது நாம் திரும்ப அதை நோக்கி போகுது. அந்த தகுதியை இழக்கிறார் சீமான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை பொதுச் செயலாளராக இவர் அவங்கள அனௌன்ஸ் பண்ணாலும் கட்சியில அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்லயும் அவங்களோட தாக்கத்தின் பேரில் தான் எடுக்கிறாரு அப்படிங்கிற பேச்சு வர ஆரம்பிச்சாலே நம்ம தார்மீக ரீதியாக எந்த கட்சியுமே இது வாரிசு கட்சின்னு சொல்ற உரிமையை இழந்துடுறோம். சரிங்களா? நாள் போக போக என்னன்னா என்னைக்கா இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். கட்சியிலிருந்து இப்போ இவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னால கட்சியை விட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர்கள் வந்து மீடியாவில் பேச ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? நிறையா இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் சேனல்லே வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? நிறையா உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது அது கட்சியை வந்து பலவீனப்படுத்த தானே செய்யும். 12 வருஷமாக உருவாக்கின கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கின ஒரு கட்சியை அது வந்து பலவீனப்படுத்துகிற மாதிரி தானே இருக்கும். அப்போ இந்த மாதிரி பேச்சுகள் பொதுவெளியில் வரக்கூடாது அப்படின்னா அவங்களோட அந்த ஒவ்வொரு தலையீடுகளையுமே வந்து அவர் ஒரு தலைவராக, கணவராக இல்லை, தலைவராக அதை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. இப்போ நீங்கள் சொன்னீங்க வெற்றிக்குமரன் தானே ஒரு பேர். ஆமாம், இப்போ வெற்றிக்குமரன் அப்புறம் வினோத் அவங்க 2 பேரும் நினைக்கிறேன், அவங்க தான் இப்போ சமீபத்தில் நீக்கப்பட்டாங்க கட்சியிலேருந்து. அது காரணம் அவங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன என்ன காரணம் இருக்க போகுது அவங்களை நீக்கிறதுக்கு? அது சரியான காரணம்னு இதுதான் சொல்ல முடியல. பல்வேறு காரணங்கள், பல்வேறு தரப்பில் நானாம் தமிழரோடு ஒரு காலத்தில் பயணம் செய்த காரணத்தினால வந்து பலர் அங்கே என் கூட நல்ல கான்டாக்டில் இருந்தவங்க பலர் பலர் விஷயங்களை சொல்கிறாங்க. அது அத்தனையுமே நம்ம வந்து உண்மையாக பொய்யான்னு அறியாமல் அதை வந்து நம்ம பொதுவெளியில் பதிய முடியாது. ஆனால் வெற்றிக்குமரன்கிறவர் கட்சியை விட்டு போன டெசிஷனில் அந்த டெசிஷனை சீமான் எடுக்க வேண்டியதற்கு கைல்வெளி அவர்கள் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறத மறுக்க முடியாத உண்மை. மறுக்க முடியாத உண்மை. அந்த அந்த அவர்கள் கொடுத்த அழுத்தத்தால் தான் கட்சியை விட்டு நிற்கிறார். இல்லை, ஒரு கட்டத்தில் வந்து சீமான் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருது. வெற்றிக்குமரனா கையல்வெளியா அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒரு தலைவராக இருக்கிறத விட ஹஸ்பண்டாக இருக்கிறது தானே விரும்புவார். ஸோ அப்போ அவர் கணவராக அவர் கையல்வெளி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து வெற்றிக்குமரன் வெளியே போயிட்டார். சரிங்க மேம். ஸோ நம்ம விடுதலை சிறுத்தைகளுக்கு வரோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே வந்து ஒரு மிக பயங்கர விமர்சனம் சொல்கிறாங்க. நம்ம அடுத்ததான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நம்ம எடுத்துக்கலாம். அந்த கட்சி மேலே ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வருது. அதாவது பணம் வைத்திருந்தால் விடுதலை சிறுத்தைகள் யார் வேணாலும் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனன் அவர்களுக்கு வந்து எடுத்தவொடனே துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்படுது. அடுத்தது வந்து அவர் பொது தொகுதியில் நிற்க வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு விடுதலை சிறுத்தைகளை அடிப்படுது. எப்படி பார்க்குறீங்க அந்த விமர்சனத்தை நீங்கள்? ஏற்கனவே நான் அவங்க போன வாரம் பேசுகிறப்ப பேசியிருந்தேன். ஆதவ அர்ஜுன் வந்து விடுதலை சிறுத்தை மாதிரியான ஒரு எப்படி எளிய மக்களின் கட்சியில் ஒரு பெரும் பணக்காரர் வந்து சேர்றது ஒரு கட்சியாக விசிகேக்கு வந்து பயனளிக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன் அப்படின்னிங்கன்னா பொருளாதார ரீதியில் வந்து நம்ம வந்து ஒரு டல்லாக தான் போயிட்டுருக்கோம், பலவீனமாக இருக்கிற இடத்துல அவங்க வராங்க. தாண்டி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சியில் ஒரு ஒரு வேற்று சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வர்றாருன்னா அது ஒரு அங்கீகாரமாக இருந்தால் அந்த கட்சி இல்லை. தலைவரே விசிகே தலைவர் தொல் திருமா அவர்களே வந்து பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து என் கட்சியில் இப்போ தான் புதுசாக இப்படி ஆதவ் வந்து இணையில இதுக்கு அது மாதிரி நிறைய பொது சமூகத்தவர்கள் நினச்சிருக்காங்க. இப்போ சானவாஸ் வந்தார், சானவாஸ் முன்னாடி பாலாஜி வந்திருக்காரு, பாலாஜிக்கு முன்னாடி வந்து ரோஜா கம்பெனிஸ்னு ஒரு சினிமா கம்பெனி இருந்துச்சுல அதோட ஓனர் வந்திருக்காரு. அந்த மாதிரி அப்புறம் பொருளாதாரராக எந்த மறைந்தார்ல அவர் வந்திருக்காரு. பிக் பாஸ்ல விக்ரமன் ஒருத்தர் வந்தார். விக்ரமன் வந்து சர்ச்சையாகி அவர் ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் மாட்டி இன்னைக்கு அவர் இருக்காரா கட்சிக்குள்ளே இல்லையாங்கிறது தெரியல. ஸோ அந்த மாதிரி பலர் இதுக்குள்ளே வந்திருக்காங்க. நாங்கள் வந்து இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சியாக, குறிப்பாக எஸ்சி மக்களின் கட்சியாக கட்டமைக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து நாங்கள் அது பொது பாதையில் போகிறோம், மைய நீரோட்டத்தில் போய் கலக்க போகிறோம். அதனால் ஆதவ அர்ஜுன் மாதிரி வர ஆட்கள்லாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. அது அவர் ஒரு தலைவராக சொல்கிறதுல வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் தான். சரிங்களா? நீங்கள் பொது மைய நீரோட்டத்தில் கலக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய ஆதவ அர்ஜுன்களை சேர்த்துக்கலாம். பட் ஆதவ அர்ஜுன்களுக்கு வந்து உடனே நீங்கள் வந்து பதவி கொடுக்குறீங்களா? அலாஃபஸ்டன் வந்த உடனே வந்து பதவி கொடுக்குறீங்களா? அதுதான் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா பொது விமர்சனத்துக்கு ஆளாகிறாரு. ஏன் அந்த உடனடியாக அந்த பதவி கொடுக்கணும்? பர்டிகுலர்லி நாடாளுமன்ற தேர்தலுக்குன்னு 1 மாதம் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து சேர்றாரு. சேர்ந்த உடனே அவரை நீங்கள் வந்து துணை பொதுச் செயலாளருங்கிறீங்க, போகிற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க. நேற்று கூட வந்து ராம்நாத் கோவிந்தா சந்தித்தாங்க. ஆமாம், அப்போ அங்கேயும் ஆதவ அர்ஜுன் இருக்கார். இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கொடுக்கப்படலை இல்லையா? ஆமாம். ஸோ அப்படிங்கும்போது தான் அது விமர்சனம் ஆகுது. நான் இதை என்னுடைய முகநூலில் விமர்சனம் பண்ணி நிறையா எதிர் விமர்சனங்களை சம்பாதிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் கட்சியாக இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெரும் பணக்காரர் வராரு அப்படிங்கும்போது இங்கே ஏற்கனவே கட்சிக்காக 30 வருஷமாக பாடுபட்டவர்களோட நிலைமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? 99ல் சிதம்பரம் தொகுதியில் அன்னைக்கு மூப்பனார் ஐயாவோட ஒரு பெரிய இதில் வந்து சப்போர்ட்டில் நிற்கிறார் திருமாவர்கள். அன்னைக்கு அவர் வந்து அவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பட்டியலின மக்களை வந்து சிதம்பரம் பகுதியில் பல ஊர்களில் அடைச்சி வைக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அதையெல்லாம் எதிர்த்து களத்தில் போராடி மறைந்தவர்களும் உண்டு. அப்போ அந்த மாதிரி நிறையா போராட்டங்கள்லாம் மறைந்தவர்களோட உயிருக்கு, இந்த சமூகத்திலிருந்து வந்தவர்கள் கொடுத்த உயிருக்கு என்ன பலன் இருக்குது? சரி, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அதை பண்ணுதான்னா இல்லை, எல்லா கட்சிகளுமே பண்ணுறாங்க. திமுக பண்ணுறாங்க, அதிமுக பண்ணுறாங்க, நாம் தமிழரோட பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே வந்து கார்னர் பண்ணால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது சார். விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் ஒன்றா, விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவும் ஒன்றா, விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழரும் ஒன்றா. அதிமுகவோ திமுகவோ நாம் தமிழரோ நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இந்த கட்சியை நாங்கள் உருவாக்குகிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு பெரிய எழுச்சிக்காக இந்த கட்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு எங்கேயாவது அவங்க கிளைம் பண்ணுறாங்களா? சொல்கிறாங்களா? இல்லை இல்லை. அப்போது திருமாவர்களின் 33-34 வருஷ போராட்டம் அப்படிங்கிறது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை. கட்சி வந்து ஒரு பொது நீரோட்டத்துக்கு போகுது. எஸ்எஸ் பாலாஜி சேர்ந்தார், பொது தொகுதியில் வெற்றி பெற்றார். அதே போல் ஷானவாஸ் வந்து வெற்றி பெற்றார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கட்சி வந்து ஒரு பொது நீரோட்டத்துக்கு போகுது. இப்போ ஒரு இணைந்ததும் அர்ஜுன் அவர்கள் இணைந்ததும் வந்து நம்ம அப்படி தானே பார்க்கணும். எப்படி நீங்கள் வந்து இணையக்கூடாது சார்? நீங்கள் இது தியரட்டிக்கலாக பேசும்போது அது வந்து உங்களுக்கு இதை தாண்டி வந்து ஆதவர்ஜன் வந்து இந்திய அளவில் வந்து மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கார் விளையாட்டுத்துறையில். எல்லாருக்கும் தெரிந்த முகம், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆதவர்ஜன். அவர் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் சொல்கிறாங்க. அவர் என்ன பிரசாந்த் கிஷோர் மாதிரி இந்திய அளவில் அறியப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்டா? இல்லை, இந்த பெண் நிறுவனத்தை அவரும் யார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்களும் இவரும் சேர்ந்து அந்த பெண் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க. அவங்க தான் இப்போது திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆதவ் கூட இன்றைக்கி ஜூனியர் உடனில் கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் வந்து விடுதலை அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக நீங்கள் கேட்ட கேள்வியை அவர்களும் கேட்டபோது அவர் சொல்கிறாரு, நான் வந்து 2008 இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் விசிகேவுக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து எனது அவங்க இதில் மாவட்ட செயலாளர்களையெல்லாம் மாற்றினாங்க விசிகேயில். அது நான் வந்து வகுத்து கொடுத்த தியரி தான். அப்படி மாவட்ட செயலாளர் போடுறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் இருக்கிற ஒரு வழிமுறை தான். நான் அந்த மாவட்ட செயலாளர்கள் போடுறதுக்கு நான் வந்து இப்படியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நான் தான் வகுத்து கொடுத்தேன். அப்படிங்கும்போது என்னாகும் அப்படின்னா, அப்போ கட்சி நடத்துகிறதே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வர யாரோ ஒரு கார்பரேட் பிரசாந்த் கிஷோர் இருந்தாலும் சரி, எக்ஸா இருந்தாலும், ஒய்யா இருந்தாலும் சரி, ஆதவ் அர்ஜுனாக இருந்தாலும் சரி, வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக நம்பி தான் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இயங்குமா? அது விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்பி தான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்கள் வந்து திமுக மாதிரியான ஒரு பெரிய கார்பரேட் பார்ட்டிக்கு வேணா சார் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். கட்சியை வந்து மென்மேலும் வளர்க்க விடுதலை சிறுத்தைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏன் இருக்கக்கூடாது, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன் சார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவுக்கு மற்ற கட்சிகளை விட தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களின் எழுச்சிக்காக ஒரு பெரிய அளவுக்கு குரல் கொடுத்த கட்சி விசிகே. அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி வந்து சென்னையில் இந்த பிரியா மாதிரியான பட்டியலின பெண் வந்து மேயராக இருக்கிறதுக்கு விசிகே மாதிரியான ஒரு கட்சி மிகப்பெரிய காரணம். இவர்கள் தொடுத்த வழக்கின் பிரதிபலிப்பு தான் மேயர் பிரியான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு அவர்கள் போராடி இருக்கிறாங்க. சட்ட ரீதியாகவும் போராட்டம் பண்ணியிருக்காங்க, களத்துலேயும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவர் வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் யாரோட மருமகன்? ஒரு பெரிய மல்டி மில்லியனரோட மருமகன் மார்ட்டின் ஃபேமிலியில். என்னது, மார்ட்டின் மனைவி ஐஜேகேல இருப்பாங்க, இன்னொருத்தவங்க போய் பிஜேபியில் இருப்பாங்க. இவர் வந்து மருமகனை கொண்டு வந்து நீங்கள் விடுதலை சிறுத்தைகளில் வைக்கிறீங்க அப்படின்னா, என் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பெரிய பணக்காரர்கள், நீங்களே 2 கட்சியை தொடங்கி நடத்த முடியும். குடும்பத்தில் வந்து ஒரு ஜனநாயகம் இருக்கும். குடும்பத்தில் எந்த கொள்கை வேணா ஏற்றுக்கொள்ளலாம், எந்த கட்சி வேணா போகலாம். ஏன் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அப்பாவும் இந்த தமிழிசை மேடத்தையும் அவங்க அப்பாவையும் இந்த இவர்களுடைய கார்பரேட் குடும்பத்தையும் வந்து ஒன்றா வைக்கவே கூடாது. அவர் குமரி ஆனந்தன் அப்படிங்கிறவரு என்ன சொல்றது, காங்கிரஸோட ஒரு மிகப்பெரிய கொள்கைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கொள்கையோட ஈர்க்கப்பட்ட அவர் இருந்தாரு. அர்ஜுன் இருங்க, நீங்க வந்து அந்த எல்லாரும் எல்லா மீடியாலும் இதை ஒரு பெரிய உதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. இது 3வது முறை இந்த கேள்வியை நான் எதிர்கொள்கிறேன். வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளும் இல்லை, இந்த தமிழிசை மேடமும் அவங்க அப்பாவும் வேற வேற கட்சி, இந்த மாதிரி தெரிஞ்ச உதாரணமா சொல்றீங்க. அவர்கள் கொள்கையின்பால் வருகிறார்கள், சரிங்களா? அவங்களுக்கு அங்க என்ன இருக்குது? கொள்கை, சித்தாந்தம். அந்தம்மா காவி சித்தாந்தம் அவங்களுக்கு ஈர்த்திருக்கா, அவங்க போயிருக்காரு. இவர் கை சித்தாந்தம் காங்கிரஸ் ஈர்த்திருக்கா, அவர் போயிருக்காரு. சித்தாந்தத்தின் பால் போனாங்க. இங்க இவங்க போறது என்னது? இருக்கிற பணத்தை காப்பாத்துறதுக்கு. வாதவர்ஜன் அவர்கள் வந்து எனக்கு சித்தாந்தமே தேவையில்லை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவருக்கு சித்தாந்தம் அவங்க இல்ல சார், அவங்க சித்தாந்தமே பணம்ன்ற அவங்களுக்கு இருக்கிற ஒரே சித்தாந்தம் பணம். ரெண்டாவது சித்தாந்தம் பணம், மூணாவது சித்தாந்தம் பணம். 2008லேருந்தே வந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், விசிகேக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது அந்த கட்சி பிடிக்காமல் அந்த சித்தாந்தம் பிடிக்காமல் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன். இன்னொரு விஷயம் வந்து அதை தாண்டி விடுதலை அவர் டிஎம்கேவுக்கும் பண்ணினார். விடுதலை டிஎம்கேவுக்கு போன எலெக்ஷனுக்கு 2021 எலெக்ஷனுக்கு அவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன் அவர் டிஎம்கே போகிறா அம்மா இங்கே வராரு அப்படிங்கிற ஒரு கேள்வி மாற்றி போட்டு கேளுங்க சார். ஏண்டியா ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஎம்கேக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ டிஎம்கே மாதிரியான ஒரு பரபலம் படைத்த ரொம்ப ஒரு பெரிய கட்சியில் போய் சேராமல் விசிகே மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியில் ஆதவ் அர்ஜுன் சேர்றது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் எல்லா அரசியலும் இருக்குது. கேள்வி எழுது. அந்த கேள்வி ஏன் நீங்கள் வந்து நெகட்டிவாக பார்க்குறீங்க, ஏன் பாசிட்டிவாக பார்க்கணும்னு கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க லாட்ரி அதிபர் அவர்களுடைய மருமகன் பல கோடி அவருடைய சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திமுகவில் இணையாமல் இங்கே வந்து விடுதலை சக்திகளை இணையிறாங்கன்னா இது பாசிட்டிவாக பார்க்கணும். அப்போ வந்து எந்த வகையில் உங்களுக்கு பாசிட்டிவ் வரும்? அந்த பணக்காரர் இங்கே வந்துட்டாரு, அந்த சித்தாந்தம் அவருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ குடும்பத்துல வந்து வெவ்வேறு கட்சியில இருந்தாலும் ஆதவ் அர்ஜுன் வந்திருக்காரு, அவர் படிச்சவரு, விடுதலை நாளைக்கு பொலிட்டிகல் சயின்ஸ் படிச்சவரு, அதனால வந்துட்டாரு. விசிகே மேல ஈர்ப்பு, விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஒரு இள ரத்தம் பாய்ச்சறாரு திரும்ப அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன் அதுக்கு அந்த கட்சியிலே இருக்கிறவர்கள் இல்லையா? அந்த கட்சியிலே உயிரை கொடுத்து போராடுறவர்கள் யாருமே இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, மாற்று சமூகத்திலிருந்து நிறைய பேர் வந்து கட்சியில சேர்ந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத ஒரு உயர்வு நீங்க டக்குன்னு ஆல் ஆஃப் சடன் ஒரு துணை பொதுச் செயலாளர்னு ஒரே நாளையில நீங்க தூக்கி கொடுக்குறீங்கன்னா அப்ப அங்க பணம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரா விடுதலை சிறுத்தைகள் நீங்க பார்க்கிறதான ஒரு கேள்விதான் வரும். நீங்க ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்க, அப்படி இருக்கும் பொழுது உங்க கட்சிக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணக்கூடாது. அந்த கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம வெளியில இருந்து இப்படி பேச முடியாது. கட்சிக்கு வந்து பணம் தேவையா இருக்கும் கட்சி வளர்றதுக்கு. சரி, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வந்து ஒரு தேர்தல் நடக்குது, ஒரு தேர்தலுக்கு வந்து பணம் இல்லாம வந்து நீங்க ஒரு தேர்தல் நடத்துறீங்களா, தேர்தலில் போட்டிட்டுருவீங்களா, எத்தனை கோடி செலவு பண்ண வேண்டியதா இருக்கு? இப்போ வந்து அதெல்லாம் ஒரு கட்சி கன்சிடர் பண்ணும்ல. நீங்க வந்து பணத்துக்காக தான் வந்து சேர்க்கிறாரு, அதுக்காக தான் பதவி கொடுக்குறான்னு வச்சுங்க, அதுக்காக தான் கொடுக்குறான்னு வச்சுங்களேன். நானே வந்து அதில் வந்து முரண்படலை. அப்படி இருக்கும்போது எனக்கு பணம் தேவை, பணம்னா தான் தேர்தலில் நிற்க முடியும், வெற்றி பெற முடியும் தான், அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அதை தான் அங்கீகரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆதவ் அர்ஜுன் பணம் வாங்கி தேர்தல் இன்னும் வெற்றி பெறதுல என்ன தவறுன்னு கேட்குறேன். சரி, அப்போ பணத்துக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பணத்துக்காக நான் வந்து ஆதவ் அர்ஜுனை நாளைக்கு ஒரு கள்ளக்குறிச்சி பொது தொகுதியில் நிற்க வைத்து அவரை எம்பி ஆக்கி நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா நம்ம நரேந்திர மோடி அதானிங்கிற ஒரு பண முதலையை வளர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நாளைக்கு நம்ம போய் நாடாளுமன்றத்தில் வைக்க முடியுமா? அதற்கான தார்மீக தகுதியை நம்ம இழந்து விடுகிறோம் இல்லையா? இல்லை, இப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து முறைகேடாக சம்பாதிக்கல பணத்தை. ஓகே சார், அவர் அவங்க மாமனார் மேலே போட்ட இடி கேஸில் இன்னும் பல கேஸ் அவர் மேலே இருக்குது சார். அது இவர் இப்போ வந்து விசிகேக்கு வந்துட்டார், வந்துட்டு இப்போ வந்து அவங்களுக்கு பிஜேபிக்காரனுக்கு தெரிஞ்ச ஒரே யுக்தி என்னது? இருக்கிற மேலையெல்லாம் இடி கேஸை தூக்கி போடுறது. நாளைக்கு மார்ட்டினோட அந்த பழைய 2011 அவருக்கு மேலே கேஸ் இருக்குது. அந்த கேஸ் எல்லாம் திருப்பி தோன்றும் போது உங்களுக்கு இவர் வீட்டுக்கு ரெய்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ மற்ற கட்சியில் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் போய் போராட்டம் பண்ணுவீங்களா? பிஸ்னஸ் பண்ணுறவங்க தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி முறைகேடு இல்லாமல் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்க? எந்த நிறுவனத்தின் மேலே குற்றச்சாட்டு இல்லை, எந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மீது வந்து வழக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அதை பற்றி. இல்லை, நீங்கள் இப்படி ஒவ்வொன்றையுமே நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தவறான முன்னுதாரணத்தை நம்ம உருவாக்குறோம். தவறான முன்னுருவாத்தை நீங்க உருவாக்கலன்னு சொல்றேன் சார். நான் சொல்றது நீங்க சொன்னீங்களா இதுக்கு முன்னாடி வந்து என்னைய வந்து பர்சனலா மூஞ்சில அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்களா, அது வந்து ஒரு தலைவர் அவர் கட்சி அவர்கள் எடுக்கின்ற முடிவு, இதில் வெளியிலிருந்து உங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்ன கருத்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? அந்த இடத்துல இருந்து தான் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடி ரெய்டு வருது சார், வரும்போது அன்னைக்கு அதை எதிர்த்து எங்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வீட்டில் நீங்கள் ரெய்டு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வந்து அன்னைக்கு போய் அவர் வீட்டு முன்னாடி உட்காந்து இடி வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவீங்களா? செந்தில் பாலாஜிக்கு பண்ண மாதிரி, அவர் தம்பிக்கு பண்ண மாதிரி, அதுக்கு முன்னாடி அதிமுகவில் வேலுமணிக்கு பண்ண மாதிரி போய் உட்காந்து போராட்டம் பண்ணுமா? விசிகே பண்ணாது. பண்ணாதுன்னு நீங்கள் என்ன விசிகே தோன்றா? பண்ணாதான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைன்னு ஒரு அறிக்கை. அப்போ இந்த மாதிரி தர்ம சங்கடங்கள் ஒன்று உருவாகும். ரெண்டாவது, நீங்கள் வந்து பெரிய அளவில் இதை யோசிக்கும் போது ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட பணத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக ஒரு பொருளாதார பேக் போனாக யாராவது இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொருத்தரை உருவாக்குது. அப்படிங்கும்போது நரேந்திர மோடி மாதிரியான அவர் இன்னைக்கு பிரதமர் அப்படினாலும் ஒரு கட்சியோட தலைவரா அவரும் கட்சியோட ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பா அவரும் யோசிச்சுதான் என்னன்னா நீங்க வந்து ஆதவ அர்ஜுனை பார்க்குற மாதிரி அவர் என்ன பார்க்கறாரு அதானி ஃபேமிலியை பார்க்கறாரு நீங்க வந்து அவர் வந்து ஒரு எம்பி ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து பாஜகவோட ஒரு பெரிய ஃபினான்சியரா அவரை உருவாக்கி பல கோடி சொத்துக்களை அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்காக பல கோடி இந்திய ப்ராஜெக்ட்ஸா கொடுக்குறாங்க வேர்ல்ட் ஃபுல்லா ஒரு டூர் அடிச்சுட்டு வந்து அவரு கையில காசு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது நீங்க ரெண்டையும் இதை சம தட்டுல வச்சு பார்க்கலாமா அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன் தவறு சின்னதா இருந்தாலும் விசிகே இத்த பெருசு பண்ணாலும் பிஜேபி இத்த பெருசு பண்ணாலும் அது நியாயங்கிற தராசுல வைக்கும்போது ரெண்டு ஈக்குவல் ஆயிடும் சரிங்களா நீங்க நாளைக்கு என்னைக்கு நீங்க அதானியை குறித்து நீங்க பிஜேபி காரன்ட்ட கேள்வி கேட்டாலும் உங்க கட்சியில இப்படி இருக்காங்க தானே நீங்களும் ஒருத்தவங்க உருவாக்குறீங்க தானே அப்படிங்கிறது ரெண்டாவது நீங்க ஏன் இவர் எலெக்ஷன் டைம்ல வராரு அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னா கட்சிக்காக பாடுபட்ட மாற்று சமூகத்தை சேர்ந்த வேற யாரோ ஒருத்தர் இருப்பார் இல்லையா எஸ்எஸ் பாலாஜிய தலைவர் திருமா குறிப்பிடும் போது என்ன சொல்றாரு அவர் வந்து 2006 இருந்து என்னோட பயணம் செய்கிறார் 2006 என்னோட பயணம் செய்கிறார் என்னோட உழைத்தார் அதனால அவரை நான் எம்எல்ஏ ஆக்கினேன் அப்படிங்கிறாரு இவர் வந்து நேற்று வந்தவருக்கு நீங்கள் வந்து நான் அந்த அடுத்த மாதம் அவர் பேர் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க கள்ளக்குறிச்சியில் டெஃபினட்டாக அவருக்கு சீட்டு கிடைக்க போகுது அவர் நிற்கிறாரு ஜெயிக்கிறாரு சரியா இப்போ அதே கள்ளக்குறிச்சி ஒரு பொது தொகுதி கொடுக்கும்போது உங்களோட கட்சியில் எஸ்எஸ் பாலாஜி மாதிரி ஒருத்தர் வந்து இருந்திருப்பார் இல்லையா ஷானவாஸ் மாதிரி ஒருத்தர் வந்து வேலை ஷானவாஸ்லாம் எந்த வேலையும் பார்க்கலாம் தான் உண்மை ஆனால் அந்த மாதிரி வேலை பார்த்த ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்து அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேலை பார்த்துருக்காங்க ஸோ அவங்கள மாதிரி ஒருத்தருக்கு வந்து நீங்கள் அந்த பொறுப்பை வாங்கி கொடுக்கலாமே அந்த எம்பி போஸ்ட்டை நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமே எதுக்காக இவருக்கு வாங்கி போட போகிறேன் ஒருவேளை நாளைக்கு வந்து நீங்கள் ஆதவ அர்ஜுனை வந்து எம்பி ஆக்கலைன்னா எம்பிக்கு நிற்க வைக்கலைன்னா கள்ளக்குறிச்சியில் நாங்கள் பொது தொகுதி 2 கேட்டோம் பொது தொகுதி 3 கேட்டோம்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த பொது தொகுதி இவங்க 3 தொகுதியோ 2 தொகுதியோ கேட்டோன்னா உடனே திமுக வாங்கி தரப்போ கொடுக்க போகிறது கிடையாது ரெண்டாவது ஆதவ அர்ஜுன் சேர்ந்தது ஆதவ அர்ஜுன்கிறவரோட தனிப்பட்ட விருப்பமா இல்லை இதில் திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதான்றத யார் சொல்லுவா ஆதவ அர்ஜுன் அவரு சபரீசனோட நெருங்கிய நண்பர் பெண் நிறுவனம் இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கினது தான் அப்படிங்கும்போது ஏன் வந்து சபரீசன் இவரை விசிகேக்குள்ள வந்து ஃபிட் பண்றாரு இல்லை அந்த ஒரு நபரால் வந்து ஒரு கட்சியை வந்து திமுக மயமாகி விடுமா நான் கேட்குறேன் நாளைக்கே வந்து ஆதவ அர்ஜுன் பிடிக்கலாம் போக போறாரு இல்லை கொள்கைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக செயல்பட்டார் அவர் இல்லை அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறார் இல்லையா நான் வந்து தான் இங்கே வந்து மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறோம் அப்படின்றது நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போட்டிங்க இல்லையா மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள்லாம் போட்டதில் உங்களுக்கு ஃபேவராக ஆதவ அர்ஜுனுக்கு ஃபேவராக இருக்கிற ஆட்களை கூட அவர் போட்டிருந்ததுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் நிறையா யூகங்களாக பேச ஆரம்பித்தா பேசலாம் சார் சரிங்களா அப்போ நாளைக்கு யாரோட கண்ட்ரோலில் கட்சி போகும் அப்படிங்கிற வாய்ப்பும் வருது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும்ல அப்போது அவங்க கூடயே தலைவர் திருமா கூட அவர்கள் பயணித்தவர்களோட அவங்க கட்சியோட 2ஆம் சக்தியாக நாளைக்கு நிற்பாங்களா ஆதவ அர்ஜுன் மாதிரியான மல்டி குரோர்பதிஸ் நிற்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே நீங்கள் ஏன் வந்து அதிமுகவில் இந்த மாதிரி ஒரு குரோர்பதி போகும்போதோ டிஎம்கேல போகும்போதோ காங்கிரஸில் போகும்போதோ இல்லை வேறு எந்த பார்ட்டியில் போகும்போதோ வராத கேள்வி ஒடுக்கப்பட்ட மக்களின் எழுச்சிக்காக ஆரம்பிக்கப்பட்டு டிபிஐன்னு நீங்கள் ஆரம்பித்து விடுதலை சிறுத்தைகள்னு முடிச்சு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பெரிய பறந்துபட்ட கிளையாக இருக்கின்றது மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வளர்ந்த மரத்தில் எல்லா பறவையும் வந்து கூடு கட்டத்தாங்க அந்த மரம் காஞ்சின்னும் போது தண்ணி ஊற்றினவன் தான் முக்கியம் அதைத்தான் கன்சிடர் பண்ணுங்கன்னு நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் அதைத்தான் நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் யார் விமர்சனம் பண்ணுறீங்க இப்படி ரொம்ப அப்படி சொல்கிறது ஒரு நேர்கொண்ட பார்வையில் பார்க்குறீங்கன்னா அப்படி பார்க்கலாம் அரசியலுக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாணக்கியர் சொன்னதா காட்டில் வந்து நேராக வளர மரங்கள் தான் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ அரசியலில் பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையாக இருந்தால் கட்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கட்சியை அழிஞ்சு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போதைக்கு வந்து அரசியலில் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு ட்ரெண்ட் இருக்குது அது வந்து சரியான ட்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஓகேங்களா அதை நானும் ஒத்துக்கிறேன் திரும்ப அவர்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு நாம் வந்து இந்த அரசியல் ரொம்ப நேர்மையாக ஐ மீன் இப்போ நம்ம சொல்கிறாங்களா நேர்மை நீதினா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கிற வந்து திரும்ப வந்து ட்ரை பண்ணுறாரு அதை தாண்டி இப்போது நம்ம வந்து எப்படி செயல்பட்டால் எதிர்காலத்தில் நம்ம கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் திரும்ப வந்து பார்க்குறாரு ஸோ அதுதான் நான் அப்படி தான் வந்து ஆதவ அர்ஜுனோட நியமனத்தை பார்க்குறேன் எப்படின்னு தெரில பொறுத்திருந்து பார்க்கலாம் 2024 தேர்தலில் வந்து ஆதவ அர்ஜுனுக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படாமல் அவர் போட்டியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் அவங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.